அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி 8.5 தான் பார்க்க போகிறோம். ஸோ 8.5 ஆல்ரெடி நம்ம ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தேர்டு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் போய் என்ன கொஸ்டின்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆன்சர் பார்ப்போம். வாங்க கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இருக்கு தேர்டு கொஸ்டின். பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கு நேம் வச்சுருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க, x²-xy+1/4y²+7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிவி கண்டுபிடிக்கணும், வகையீடு டிவி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் தாங்க 2 மார்க்கில் டக்கு டக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், எல்லோரும் எழுதிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் கேட்பாங்க. ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த வியை எக்ஸால் வகைப்படுத்த போகிறோம், பகுதி அதாவது பார்ஷியலாக. அப்போ பார்த்தீங்கன்னா ∂x²-xy+1/4y²+7 அப்படின்னு எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸாக இருக்குல்ல, ஸோ அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ∂x ஃபஸ்ட்டு உள்ள x² எழுதிட்டேன், அடுத்து மைனஸ் ∂x அடுத்து உள்ள xy எழுதிட்டேன், அடுத்து ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் ∂x(1/4y²) இருக்குது எழுதிக்கிட்டேன், ப்ளஸ் ∂x(7) இருக்குது எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ என்ன பவர் உள்ள அடுக்கு விதி, ஸோ அடுக்கில் உள்ள ரெண்டு முன்னாடி வந்துடும், எக்ஸ் பவர் 2 ஒன்றை கழிச்சா 1 கிடைக்கும். மைனஸ் எக்ஸால் வகைப்படுத்த போகிறேன், பட் இந்த ஒய்யை கான்ஸ்டண்டாக வெளியே வச்சுக்கிறேன், எக்ஸை எக்ஸை வகைப்படுத்தினா 1. அடுத்து ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ன்ற டேமே எதுலேயுமே இல்லை, ஸோ டேரெக்டாக 0 போட்டுடலாம். ப்ளஸ் இங்கேயும் எக்ஸ்ன்ற டேம் இல்லை, ஸோ டேரெக்டாக 0 போட்டுடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2x-y அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை ∂v/∂x இதை எப்படி எழுதிக்கலாம், v(x)னு நம்ம எழுதிக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இப்போது செகண்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ∂v/∂y. அப்போ என்ன பண்ணும், ∂y(ஆஃப் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படி எழுதிக்கிறேன், x²-xy+1/4y²+7. இப்போது என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் மைனஸ் இருக்கனால எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து எழுத போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ∂y(x²) இந்த மைனஸ் எழுதிட்டேன், ∂y(xy) இந்த ப்ளஸ் எழுதிக்கிட்டேன், அடுத்து ∂y(1/4y²) நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் எழுதி ∂y(7) அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ இங்கேயும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இங்கே ஒய்யால் வகைப்படுத்தணும், பட் இங்கே ஒய்யே இல்லை, ஸோ டேரெக்டாக 0 போட்டுலாம். மைனஸ் இங்கே ஒய்யால் வகைப்படுத்த போகிறோம், ஸோ ஒய்யை தவிர என்ன இருந்தாலும் வெளியே வச்சுக்கலாம். அப்போ இந்த எக்ஸை வெளியே வச்சுக்கிறேன், ஒய்யை வகைப்படுத்தினா 1 தான். இது ப்ளஸ் இந்த 1/4 அப்படியே வச்சுக்கிறேன், y² வகைப்படுத்த போகிறேன். ஸோ அடுக்கில் உள்ள 2 முன்னாடி வருது, ஒய் 2 1 கழிச்சு 1 பவரில் போட்டேன், ப்ளஸ் 7 தான் இருக்குது இங்கே ஒய் அப்படின்ற டேமில், ஸோ டேரெக்டாக 0 போட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் 2 2 2 4 அப்போது ப்ளஸ் 1/2y அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இது ∂v/∂y அதனால் v(y) அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு இங்கே எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 தான் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா வகையீடு டிவி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா v(x) dx + v(y) dy இதாங்க ஆன்சரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச v(x)ஓட வேல்யூ என்னது, 2x-y (dx) + v(y) என்னது, -x + y/2 (dy). அப்போது இது தாங்க நம்மளுக்குரிய ஆன்சரு, dv = அப்படின்னு போட்டு இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, யாருமே குறைக்க மாட்டாங்க. ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு புக் பேக்கோட செக் பண்ணலாம் வாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயிற்சி 8.5 தேர்ட் சம் நம்ம கண்டுபிடிச்சதாங்க ஆன்சரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் கரெக்டாக இருக்குது, வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.